வெறும் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல 6,000 ரூபாயில இருந்து 3 கோடி வரைக்கும் சம்பாதிக்கணுமா? எப்படின்னு தெரிஞ்சுக்க உடனே கால் பண்ணுங்க 7825852585, 7823922392, 8939233923. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு தரக்கூடிய 50 அற்புதமான சக்தி வாய்ந்த தாந்திரிக புத்தகத்தின் விலை 75 மட்டுமே. இந்த புத்தகத்தை பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து பணப்பிரச்சனைகளும் சரி செய்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். கூகுள் பே, போன் பே மூலம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்யவும். 60 பக்கம் ஜாதகம் கணிக்க ₹100 மட்டுமே. ஆன்லைனில் ஜாதகம் பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்க்க கூடாது அப்படின்னு ஒரு புறமும், வீட்டில் வளர்த்தா அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு இன்னொரு புறமும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். உண்மையிலேயே வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்ப்பது வெற்றி மேலே வெற்றியை தரக்கூடிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மங்கள பொருட்கள்ல ஒன்றான வெற்றிலையை எப்படி வளர்க்க வேணும், எப்படி வளர்க்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெற்றிலையை முதல் முறையாக வளர்க்க விரும்புபவர்கள் நர்சரிகளில் வாங்கி வளர்க்கலாம். அல்லது வெற்றிலை கொடியின் கிளையிலிருந்து 2 கணுக்களை மண்ணில் பொதிக்கும் அளவிற்கு சேர்த்து வெட்டி எடுத்து வர வேணும். வெற்றிலை கொடி நன்கு செழித்து வளர 2 பங்கு தோட்ட மண், 1 பங்கு அளவிற்கு மணல், 1 பங்கு அளவிற்கு மாட்டு தொழு உரம், 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, 1 டீஸ்பூன் சாம்பல் இவற்றை நன்கு கலந்து தொட்டியில நீங்க வளர்க்கலாம். வெற்றிலை கொடியை பொறுத்தவரை ஆன்மீக ரீதியாக ஆண் தன்மையுள்ள செடியாக பார்க்கப்படுவதால தனியாக வளர்ப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலை கொடியுடன் வேறு ஏதாவது ஒரு செடியை சேர்த்து தாராளமாக வளர்க்கலாம். பெரிய மரங்களின் அருகில வளர்த்தா நல்லது. வெற்றிலை கொடியை வளர்ப்பதற்கு திசைகள் எதுவுமே கிடையாது. எந்த திசையில் வைத்தும் வளர்க்கலாம். வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு செல்வமானது மென்மேலும் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வெற்றிலையில அதிகம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்றால் அது பூஞ்சை தொற்று மற்றும் வேர் அழுக்கல் நோய் என கூறலாம். வெற்றிலையை பொறுத்த மட்டும் அதிகம் தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணீர் கட்டாயம் தேங்கி நிற்க கூடாது. தொட்டியில தண்ணீர் ஊற்றும் பொழுது ஈரப்பதம் இருந்தால் போதும், தேங்கி நிற்குமாறு எப்போதுமே நீங்க ஊற்றவே கூடாது. தண்ணீர் தேங்கி நின்றா வேர் அழுதல் நோய் கட்டாயமா ஏற்படும். வெற்றிலை காய்ந்து போகிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தா பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ள வாழைப்பழ தோல் கொண்டு உரத்தை செய்து கொள்ளலாம். காய்ந்த வாழைப்பழ தோள்களை நன்கு மிக்சியில அரைத்து 1 ஸ்பூன் அளவிற்கு வேரை சுற்றிலும் போட்டு விடலாம். இலைகளில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டால் அதற்கும் நீங்க அதிகம் தண்ணீர் ஊற்றுவதுதான் காரணமாக இருக்கும். அதனால பூஞ்சை தொற்று ஏற்பட்டா பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து 1 லிட்டர் தண்ணீர்ல சேர்த்து இலைகளில் மண்ணிலும் நன்கு தெளித்து விடணும். இப்படி செய்யும் பொழுது பூஞ்சை தொற்றுகள் எளிதாக நீங்கும். வெற்றிலையில மருத்துவ குணங்களும் ஏராளமாக அடங்கியிருக்குது. பெய் குழந்தைகளுக்கு ஒரு வெற்றிலையை நன்கு கசக்கி சார் எடுத்து துளசியுடன் சேர்த்து கொடுத்தா சளி தொல்லை என்பதே ஏற்படாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வாரம் ஒரு வெற்றிலை சாற்றை 1 தேக்கரண்டி வீதம் எடுத்து கொண்டு வந்தா சளி, இருமல், மார்பு சளி எதுவுமே தொற்றாது. வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையை விரித்து அதன் மேல அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வந்தா மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.